வெல்கம் டு மை சேனல் கற்றவை பயிர்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது உடலுக்கு அற்புத சக்தி தரும் மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க பானம் பருத்திப்பால். பருத்தி மரத்தில் இருந்து பஞ்சை எடுத்த பிறகு அதில் இருக்கும் விதைகளிலிருந்து தயாரிக்கிறது தாங்க பருத்திப்பால். ஒரு வீட்டில் பெண் குழந்தைகள் பிறந்து வளர்ந்து பருவமடைந்து திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்று வயோதிகம் அடையும் காலம் வரை அவர்கள் பலமுடன் இருக்கும் ஆற்றலை தருவது பருத்திப்பால் தாங்க. வாங்க இப்போது பருத்திப்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பருத்தி கொட்டை 1 கப், தேங்காய்ப்பூ 1 கப், நாட்டு சர்க்கரை 5 ஸ்பூன், பச்சரிசி இல்லைனா பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், ஏலக்காய் 2. நீங்கள் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே இதை ஊற வச்சிடணும். இதில் நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் சருகு குச்சி இப்படி ஏதாச்சும் இருந்தால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர் நைட் 12 ஹவர்ஸ் இதை ஊற வச்சுடுங்க. இப்போது இந்த ஊற வச்சுருக்க பருத்தி கொட்டையை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை. இப்போது அடுப்பில் வச்சு கிளறணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே கோதி வந்துடும். இது வெந்ததும் நம்ம அடுத்து பச்சரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம நாட்டு சர்க்கரை இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். கொதி வந்ததும் நாட்டு சர்க்கரையை அதில் கொட்டிடுங்க. அதையும் போட்டு நல்லாவே கிளறிடுங்க. இது மொத்தமாகவே ரெடி பண்ண 15 மினிட்ஸ் தான் ஆகும், அவ்வளோதான். இப்போது இதை இறக்கி வச்சிடணும். தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் பூவையும் ஏலக்காயையும் சேர்த்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இப்போது மிதமான சூடு வந்ததும் நாம் அந்த தேங்காய் பூ பாலையும் இதில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, பருத்தி பால் ரெடி ஆகிடுச்சு. இந்த பருத்தி கொட்டையில் ரிச் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குங்க. வாரத்தில் 3 தடவை இல்லைனா அட்லீஸ்ட் 1 டைமாவது இது செஞ்சு கொடுங்க. நம்மளோட தாத்தா பாட்டிங்கெல்லாம் தேநீருக்கு பதிலாக இது தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம தான் இப்போது கண்ட ஹெல்த் ட்ரிங்கை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் 2 மந்த்ஸ் நீங்கள் அதை குடிக்கலாம். குழந்தைங்க பருத்தி பால் குடிச்சிட்டே வந்தால் உடம்பு உறுதியாக இருக்கிறதுக்கும் மூளையின் ஆற்றல் அதிகரித்து படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். Please like, share and subscribe. Thank you.